நான் எடுத்திருக்க ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன், லைனிங்கு 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணலாம், இட்ஸ் கால்ட் அஸ் அ ஃப்ரெஞ்ச் கர்வ். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி பேட்டர்ன் மாஸ்டர் கூட வச்சு நீங்கள் இந்த பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கமீஸ் கட்டிங் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு 44 இன்ச்சஸ் லென்த் இருக்க ஒரு கமீஸ் வித் லைனிங் ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான கட்டிங் தான் பார்க்க போகிறீங்க. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா XXL சைஸ்க்கு நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ், ஒருவேளை உங்களுக்கு வந்து உங்கள் சைஸ் வேணும், XL வேணும், இதிலேருந்து ஒரு 1 இன்ச் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சைஸ்க்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற கட்டிங் வந்து XXL கமீஸ் கட்டிங் வித் 44 இன்ச் லென்த். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நான் யூனெக் தான் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன நெக் லைன் வேணுனாலும் அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக யூனெக் லைன் வைக்கும்போது ஆவரேஜாக நீங்கள் எடுக்கிற நெக் லைன்லேருந்து ஒரு 1 இன்ச் ரெடியூஸ் பண்ணிக்கிங்க. யூனெக் லைனுக்கு டெப்த் ரொம்ப இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போது இதை எப்படி கட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் த ஃபோல்டிங். ஸோ ஃபேப்ரிக் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 4 ஃபோல்டில் ஃபேப்ரிக் இருக்கணும். ஸோ இப்போ லைனிங் வந்து நான் அயன் பண்ணி வச்சுருக்கேன், 4 மடிச்சிருக்கேன். ஸோ இதோட வித்தில் அகலத்தில் ஒரு வாட்டி மடிச்சிட்டேன். அண்ட் அகெயின் இதை இன்னொரு வாட்டி ஒரு ஃபோல்ட் பண்ணி இப்படி லே பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே எத்தனை ஃபேப்ரிக் இருக்குன்னா ஃபேப்ரிக் வந்து 4 ஃபோல்டில் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே மேலேருந்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா XXL இருக்கும்போது ஷோல்டர் வந்து ஒரு 7.5 நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஒருவேளை XL-ஆக இருந்தால் 7 எடுத்துக்கோங்க. அதுக்கு கம்மியாக இருக்கவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 3/4 இன்ச்சோ நீங்கள் கம்மி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஃபோல்டிங்லேருந்து, இது வந்து ஃபேப்ரிக்கோட ஃபோல்டிங். ஸோ இந்த ஃபேப்ரிக்கோட ஃபோல்டிங்கில் இங்கேருந்து ஒரு 7.5 இன்ச் தான் மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த 7.5 இன்ச் வந்து ஒரு ஆவரேஜான நெக்லைன் டெப்த். பேக்கோட நெக்லைன் டெப்த் ஒரு 4 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ நான் 7.5 எடுத்திருக்கேன். ஒருவேளை பேக்கோட நெக்லைன் டெப்த் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறதா இருந்ததுன்னா, ஐ மீன் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க 4 இன்ச் இல்லாமல் நான் ஒரு 5-6 இன்ச் ஆட் பண்ண போகிறேன்னா இந்த நெக்லைன் இந்த ஷோல்டரை வந்து நீங்கள் ஃபர்தராக உள்ளே கம்மி பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ இமேஜின் நான் ஒரு 7 இன்ச் எடுக்கிறேன். நெக்லைன் டெப்த் வந்து ஒரு 4.5 கிட்ட வைக்கிறதுக்காக நான் ஷோல்டர் வந்து 7 இன்ச் எடுத்திருக்கேன். ஆர்ம் ஹோல் டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா நான் 8.25 எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ 8.25 எடுத்து இந்த லைனையும் இந்த லைனையும் இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து மேலே இருக்க மாதிரி அதே 7.7 இன்ச்சஸ் இருக்கா பார்த்துக்கோங்க. சப்போஸ் அது சரியாக இல்லைன்னா அதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் கரெக்டாக இருக்கான் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து நம்மளோட செஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் வந்து XXL சைஸ் வந்து 46 டிவைடட் பை 4 பண்ணால் 11.5 வருது. சப்போஸ் நீங்கள் XL பண்ணுறதா இருந்தால் 44 எடுத்துக்கலாம். 44 டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11 வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் நீங்கள் கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஃபோல்டட்லேருந்து நான் 11.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன். 11.5 இன்ச் நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை இது கூட எப்படின்னா கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் வரைய போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஸ்மூத்தாக ஒரு ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது மோர் ப்ராப்ளம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். தென் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்ம் ஹோல் வரைஞ்ச பிறகு டேப்பு வந்து இந்த மாதிரி வெர்டிக்கலாக வச்சுருங்க. வெர்டிக்கலாக வச்சு இந்த ஹிப் மெஷர்மெண்ட்டும் வெயிஸ்ட்டும் நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து வெர்டிக்கலாக பார்க்கும்போது என்னோடய வெயிஸ்ட் வந்து 14.5 என்னோடய வெயிஸ்ட் மார்க் பண்ண போகிறேன். அகெயின் 21.5 என்னோடய ஹிப் லைன் மார்க் பண்ண போகிறேன். இது வந்து ஸ்டாண்டர்ட் தான், இதில் வந்து யாருக்கும் பெருசாக மாற்ற வராது. ஸோ 14.5 நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அகெயின் 21.5 வந்து எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 லைனையும் மார்க் பண்ணியாச்சு. இதில் உங்களோட வெயிஸ்ட் போட போகிறீங்க, இதில் உங்களோட ஹிப் லைன் மார்க் பண்ண போகிறீங்க. என்னோட வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 11.5 சொல்லியிருந்தேன். அதுலேருந்து ஒரு 1 இன்ச் கம்மி பண்ணி நீங்கள் வெயிஸ்ட்டு கொடுக்கலாம். ஸோ மோர் ஆர்லெஸ் அதே மெஷர்மெண்ட் ஹிப்பு கொடுக்கலாம், இல்லை அதுலேருந்து 1 இன்ச் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது டிபெண்ட்ஸ். ஒருவேளை உங்களுக்கு லோவர் பாடி ரொம்ப குண்டாக இருக்கீங்க, டெலிவரிக்கு அப்புறம் லோவர் அப்டமன்ஸ்
ரெண்டு பேருக்கு இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கவங்க அந்த 11 நம்பர் 11.5 யூ கேன் ஆட் 1 inch ஆர் ஹாஃப் அன் இன்ச், டிபெண்ட்ஸ் அவங்கவுங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் மாறும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து என்னோட மேல அந்த 11.5 இருக்கு இல்லையா, நான் கீழே வந்து ஒரு 10.5 நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்னோடய ஹிப் மெஷர்மெண்ட், ஹிப் மெஷர்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 11.5 கூட உங்களோட அப்பர் செஸ்ட் இருக்கு இல்லையா அது கூட யூ கேன் ஆட் 1 inch ஆர் எல்ஸ் ஒரு 1/2 inch ஆட் பண்ணால் போதும். இந்த 1 inch யார் ஆட் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து லோவர் பாடி கொஞ்சம் பெருசாக இருக்குது, பட் ஏரியா கொஞ்சம் பெருசாக இருக்குன்றவங்க மட்டும். ஸோ லோவர் பாடி கொஞ்சம் பெருசாக இருந்தால் 1 inch ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா 1/2 inch இஸ் மோர் தேன் இனஃப், அதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இப்போது இதை நம்ம எப்படி ஷேப் பண்ணுவோம். லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கை விட ஒரு 4-5 inch கம்மியாக தான் நம்ம லைனிங் எடுக்கணும். இதுலேருந்து 1.5 inch வந்து தையலுக்காக சீம் அலவன்ஸ், இந்த நம்ம தையலுக்கு விடணும் இல்லையா, அது ஒரு 1.5 சீம் அலவன்ஸ் வந்து அவுட்டரில் விட்டு அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஸ்லிட் பாயிண்ட்டுக்கு வரும்போது இது ஃபர்தராக 1 inch வரைக்கும் இருந்தால் போதும், 1.5 inch வச்சிங்கன்னா மடிச்சு தைக்க கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே 1.5 இந்த இடத்துல 1 inch வச்சு இதை நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ வந்து நெக் லைன், ஸோ ஃபஸ்ட்டு நான் பேக் நெக் லைன் பண்ணுறேன், அதே மாதிரி அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் லைன் பண்ணுறோம். ஸோ டபுள் எக்ஸல் சைஸ் இருக்கும்போது நெக் லைன் வித் வந்து நான் வந்து இந்த பாடிக்கு வந்து 3 inch உட் பி ஃபைன், 3 inch வந்து நெக் லைன் வித் எடுத்துக்கிறேன். நெக் லைன் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டுக்கு ஒரு 4 inch நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேக் பார்ட்டுக்கு ஒரு 4 inch எடுத்து இதை நான் கர்வ் பண்ணிடுறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஞ்ச் கவ் இருந்தால் ஃப்ரெஞ்ச் கவ் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லே ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்க வந்து டேக் லைக் 7 inches நெக் லைன் டெப்த். ஸோ அந்த 7 inches நான் வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ட்ரா பண்ணிவிட்டு நான் ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக் லைனுக்கும் பேக் பார்ட்டோட நெக் லைனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பேக்கு கொஞ்சம் க்ளோஸ்டாக வச்சுட்டு ஃப்ரண்ட்டை மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்லைட் கர்வ் மட்டும் நான் இப்படி கொடுப்பேன். ஓகே, ஸோ இது வந்து ஃபிட்டிங் வைஸ் வந்து லுக் நல்லா இருக்கும் பார்க்கவே, பேக் வந்து நல்லா க்ளோஸ்டாக கொடுத்து ஃப்ரண்ட்டை வந்து சின்னதாக இப்படி கொடுக்கும்போது பேக்கும் பார்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ரண்ட்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஈவன் அவுட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி டபுள் எக்ஸ்எல் கமீஸ். ஸோ இப்போ வந்து இந்த அவுட்டர் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆம் ஹோல் வரைய கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் யூ கேன் டேக் திஸ் ஆம் ஹோல் கர்வ், ஆம் ஹோல் கர்வ் வந்து யூஸ் பண்ணலாம், இட்ஸ் கால்ட் அஸ் அ ஃப்ரெஞ்ச் கர்வ். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி பேட்டர்ன் மாஸ்டர் கூட வச்சு நீங்கள் இந்த ஆம் ஹோல் வரையலாம். ஸோ எனிஹாவ் உங்களுக்கு ஆம் ஹோல் வந்து உங்களுக்கு கரெக்டாக அச்சீவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு அதே ஷேப்பில் இந்த பேட்டர்ன் மாஸ்டர் சீட் ஆகிடும். பேக் கட் பண்ண பிறகு நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நாச்சஸ் வந்து போட வேண்டியது இருக்குது, கரெக்டாக வந்து எங்கெல்லாம் நம்ம வந்து இந்த மார்க்கிங் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல நாச்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கரெக்டாக நம்மளோட ஆர்ம் ஹோலும் அப்பர் பாடியும் எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு நாச். ஓகே, ஸோ நம்ம ஃபிட்டிங் கொடுக்கும்போது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம வேஸ்ட் லைன் எங்கே இருக்கோ வேஸ்ட் லைனில் ஒரு நாச், நம்ம ஹிப் லைன் எங்கே எடுத்துருக்கோமோ அந்த ஹிப் லைனில் ஒரு நாச். ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 notches கொடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது வந்து வி ஆர் கோயிங் டு டேக் ஒன்லி த ஃப்ரண்ட் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக் லைன் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதில் பேக் பார்ட் நான் எடுத்துகிட்டேன், பேக் பார்ட் எடுத்துட்டு இதையே நான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டை நான் கட் பண்ணுறேன். ஸோ இதை ஈவன் அவுட்டாக லே பண்ணுங்கள் திரும்பி. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஃபேப்ரிக் எடுத்து
மெயின் ஃபேப்ரிக்கோட டிசைன் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஃபேப்ரிக் கொடுக்குறோம். ஸோ இதில் ஒரு அரோமார்க் மாதிரி சம்டைம் சம்திங் இருக்குது. அதனால் நான் வந்து வெர்டிக்கலாக போடலாம், இல்லை ஹாரிசன்டலாக போடலாம், எப்படி வேணால் நான் போடலாம். இதில் எந்த ஒரு சேஞ்சும் பெருசாக உங்களுக்கு வராது. பட் ஆனால் இந்த டிசைன் வந்து எனக்கு வந்து வெர்டிக்கலாக இருந்தால் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு தோணுது. ஸோ நான் வெர்டிக்கலாகவே இதை லே பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து மெயின் ஃபேப்ரிக் 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், வெர்டிக்கலாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதாவது லென்த் வைஸில் நான் 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு, இது வந்து பேக் பார்ட்டுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம லே பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட பேக் பார்ட் எடுத்து நான் இதில் வைக்கிறேன். பேக் பார்ட்டை வச்சு இதை நான் கட் பண்ணுறேன். ஓகே, ஸோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 44 inches நான் எடுத்திருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவரேஜாக ஒரு கமீஸோட லென்த் வந்து 33-34 வரைக்கும் இருக்கலாம். சாரி, ஆவரேஜாக ஒரு கமீஸோட லென்த் வந்து 43-44 வரைக்கும் இருக்கலாம். நான் வந்து 44 எடுத்திருக்கேன். அது வந்து விச் இன்க்ளூட் சீம் அலவன்ஸ், தையலுக்கும் எல்லாமே சேர்த்து தான் அந்த 44 நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 inch விட்டுட்டு தான் நம்ம லைனிங் வைக்கணும். ஸோ அதே மாதிரி கீழே வந்து ஒரு 4-5 inch விட்டுட்டு நான் இப்போ லைனிங் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து லைனிங்லேருந்து இந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக வச்சுருங்க. அதுலேருந்து அவுட்டர் ஒரு 1 inch இல்லை 3/4 inch விட்டு நம்ம எக்ஸஸை வந்து கட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ நான் எவ்வளோ லென்த் எடுத்துருந்தனோ அந்த லென்த் வரைக்கும் இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பீஸுமே நமக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட்டோட கமீஸ், இது வந்து பேக் பார்ட்டோட கமீஸ், ரெண்டு பீஸும் இருக்குது. ரெண்டுத்துக்குமே வந்து நெக்லைன் நான் கட் பண்ணலை. ஸோ நெக்லைன் அப்புறம் தான் நான் கட் பண்ணுவேன். நான் ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ அப்போ இதை நெக்லைன் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது, கேன்வஸ் வச்சு எப்படி ஃபினிஷ் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறதுக்கு. ஸோ இப்போது இந்த ஃப்ரண்ட் பார்ட்டையும் இது கூட லே பண்ணிவிட்டு இதை நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிறதுல வி கோயிங் டு மேக் த ஸ்லீவ் பார்ட். ஓகே, இப்போ ஸ்லீவ் பார்ட்டுக்கு ஃபஸ்ட்டு லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இதில் கட் பண்ணலாம். இப்போ ஸ்லீவ் பார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ ஃப்ரீ ஹேண்டில் நான் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து அந்த மெத்தட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இப்போ வந்து லென்த் ஆஃப் த ஸ்லீவ் உங்களோட எவ்வளோ லென்த் வேணுமோ நான் எடுத்துக்கலாம். நான் வந்து 18 inches ஆஸ் அ லென்த் ஆஃப் த ஸ்லீவ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் கோயிங் டு பி த லென்த் ஆஃப் த ஸ்லீவ். இதோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபேப்ரிக் பத்தலை, அதனால் நான் கீழே ஒரு சின்ன ஜாயிண்ட் மாதிரி கூட இங்கே போட்டுப்பேன். ஓகே, ஸோ இப்போ லென்த் ஆஃப் த ஸ்லீவ் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலருந்து ஒரு 4 inches மார்க் பண்ணிக்கிங்க. 4 inches இங்கே மார்க் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து நம்மளோட ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 10.5 inches. இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு 10.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் எப்படி கனெக்ட் பண்ணிடுவேன். ஸோ கனெக்ட் பண்ண பிறகு டேக் யுவர் ஃப்ரெஞ்ச் கர்வ், ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்துகிட்டு இதை நம்ம கர்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வை இந்த மாதிரி உல்டா பண்ணி இந்த பாயிண்ட் கனெக்ட் ஆகிற மாதிரி இப்படி நம்ம கர்வ் பண்ணுறோம். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் வரும்போது இதை இப்படி டேர்ன் பண்ணி இந்த பாயிண்ட் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி லைட்டாக அப்படி கர்வ் பண்ணி இது கூட ஜாயின் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் சொல்கிற விஷயம் ஸ்லீவோட கட்டிங் எங்களுக்கு சரியாக வரலன்னு. ஸோ இந்த மெத்தட் படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவோட கட்டிங் பர்ஃபெக்டாக வரும். ஓகே, ஸோ இப்போது ஸ்லீவோட ரவுண்ட் ஸ்லீவோட ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா 6.5 வச்சுருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டபுள் எக்ஸலுக்கு நீங்கள் இதில் இருக்க அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ 6.5 சொல்லும்போது நான் இங்கேருந்து இது வரைக்கும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்தராக எனக்கு சீம் அலவன்ஸ்க்கும் ஃபேப்ரிக் வேணும், அதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் கடைசியில். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு நான் சின்னதாக பேட்ச் போட்டு
அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக எவ்வளோ தூரம் எனக்கு தேவையோ அதை வரைஞ்சிட்டு அதுக்கு பக்கத்தில் ஸ்டீம் அலோன்ஸ் கொடுத்து இந்த ஸ்லீவை நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேட்ச் ஒர்க் கொடுத்த வரைச்ச பிறகு தான் நம்மளால் கட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் இதை மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு இதே மாதிரி நம்ம கட் பண்ணியும் எடுத்துடலாம். ஓகே, ஸோ இது நான் ப்ளவுஸ் சாரி இந்த கமீஸ் வந்து ஸ்ட்ரிச்சிங் அப்போ உங்களுக்கு வந்து இது எப்படி ஒட்டு போடணும், ஸ்லீவ் எப்படி வந்து மெயினில் கட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான டபுள் எக்ஸ்எல் கமீஸ் எப்படி கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வித் பியூட்டிஃபுல் கலர். நான் எடுத்திருக்க ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன், லைனிங்கு 2.25 மீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த கட்டிங் பார்த்தீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி இது எப்படி வந்து பியூட்டிஃபுல்லாக ஸ்ட்ரிச் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். See you next time. Take care. Bye-bye.